நமஸ்காரம். நேற்றைய தினம் ஒரு நாளாக, இன்னதன் நினைவு நாளாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு சில ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதற்கு இந்த ஆண்டு அந்த நாளில் ஒரு பசுமாட்டை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்து, பின்னர் அந்த அறிவிப்பு எடுக்கப்பட்டு விட்டது. அது எதற்காக என்ன என்பது இருக்கட்டும், யாரேனும் பசுமாட்டை போய் தழுவிக்கொள்ள சொல்லுவார்களா? இது வேணும்னு செய்வது தானே என்று தோன்றும். உண்மையில் சாஸ்திரங்களில் மாட்டை கட்டி தழுவுவது, அந்த மாட்டு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எங்கு இருக்கிறது என்று ஒரு சில இடங்களை சொல்லுகிறேன். எல்லாரும் அறிந்தது, வீரத்தை காட்டுவதற்கு ஏறு தழுவுதல். கண்ணனே நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஏழு காளைகளை அடக்கினார். அதன் கழுத்தை கட்டி கொண்டுதான் சண்டையிட்டார். அந்த மாட்டின் கொம்புகளையும் பற்றி அடக்கினார். நம் தமிழர் பண்பாட்டின்படி ஏறு தழுவுதல் மிக முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி. அதனால் ஒரு காளையை கட்டி தழுவுவது என்பது மரபில் இருக்கிறது, வீரத்துக்கு அடையாளம். அடுத்தது, மறைந்த பித்ருக்கள், நம்முடைய தாத்தா, முத்தாத்தா, கொள்ளு தாத்தா, பாட்டி, இவர்களெல்லாம் மறைந்து விட்டனர். அவர்களுக்காக ஆண்டுதோறும் திதி சிராத்தம் பண்ணுகிறோம். அது பண்ணுவதற்கு பல முறைகள் புராணங்கள் சொல்லுகின்றன. அதற்குரியவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உணவளித்து வேஷ்டி எல்லாம் வைத்துக் கொடுத்து ஹோமம் பண்ணி இதெல்லாம் செய்து முடித்தல். அது முடியாதவர்களுக்கு பல வகையான சிராத்தங்கள் சொல்லப்பட்டன. அதில் ஒரு வகை பசுமாட்டு கொட்டிலுக்கு சென்று அந்த மாட்டின் கழுத்தை தடவி கொடுத்து அதுக்கு புல்லிடுதல். அதுவும் ஒரு விதமான பசுவை தழுவுதுதான். நம்ம தாய் தகப்பனுக்கு, முத்தாத்தாக்களுக்கு செய்ய வேண்டிய சாத்தம் கர்மா, முக்கியமாய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதற்கு பதிலே அதன் பயனை கொடுக்க வல்லது ஒரு பசுவின் கழுத்தை தடவி கொடுத்தல், புல்லிடுதல். அப்படி என்றால் அதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்க வேண்டும், அவ்வளவு ஏன்? சாத்தம் பண்ணுவதே பசுமாட்டு கொட்டிலில் பண்ணால் அந்த சாத்தமே சிறப்பானதுன்னு சொல்லுகிறது. அதுவும் தெரிகிறது. ஏன் தினமுமே எல்லா கோயில்களிலும் விஸ்வரூபத்தின் போது பசு வந்து அதை பார்த்துத்தானே பெருமான் கண் விழிக்கிறார். அப்படியும் பார்க்கலாம். கிரகப்பிரவேசம் பண்ணுகிறோம், புது மனை புகும் விழா, புதிதாக வீடு கட்டி போகிறோம். ஒரு பசு கண்ணுக்குட்டியை முன்னே போகச் சொல்லி அது போய் எல்லா இடத்திலையும் மிதித்து வந்த பிற்பாடு தான் நாமே உள்ளே நுழைவோம். இவ்வளவு என்ன அந்த பசுவுக்கு ஏற்றம்? நம்ம தாய்க்கு அடுத்தா போலே பால் கொடுப்பது அவள்தான். தாயை கட்டி கொண்டு குழந்தை பால் குடிக்கிறது, அதற்கு அடுத்தது பசுவின் பாலைத்தான் குடிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக தழுவி கொள்ள வேண்டும். அந்த பசுவின் உடலில் 33 கோடி தேவர்களும் வாழ்கிறார்கள். அப்படித்தான் பெருமான் அதற்கு அருள் புரிந்துள்ளார். தானே அதை பார்த்துத்தான் கண்விழிப்பேன்னு கொடுத்துள்ளார். தேவர்களெல்லாம் அதில் வசிக்கிறார்கள்னு சொல்லியுள்ளார். அந்த பசுவினுடைய உடலிலிருந்து வெளிப்பட்ட பஞ்சகவ்யம், அதை நாம் உண்டால் நமக்கு இருக்கிற அழுக்குகள் எல்லாம் விலகி தோஷங்களெல்லாம் நீங்கும், தூய்மை ஏற்படும் என்றும் ஏற்படுத்தி உள்ளார். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது, பெரியவர்களுக்கும் கொடுக்கிறது. மருத்துவ ரீதியாக பசுவின் பால், தயிர், நெய், வெண்ணெய் இவை எத்தனையோ பயன்படும். இதனால்தான் கண்ணன் ஆசைப்பட்டு பசுமாடு கன்றுகளைத்தான் மேய்த்திருக்கிறார், லட்சக்கணக்கில் மேய்த்தார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். வடக்கே அயோத்திக்கு சென்றால் சரயு நதிக்கரையில் கோதானம் செய்வது சிறந்தது. பசுமாடு கன்றுக்குட்டியைத்தான் தானமாக கொடுப்பார்கள். இங்கேயும் கூட நம் தாய் தந்தையர்களுக்காக கோதானம் செய்வது வழக்கம்.
இப்படி பல இடங்களில் பார்த்தால் பசு ஏறு, அதை தொடுதல், தழுவுதல், புல்லிடுதல், அதை முன்னே நடக்க சொல்லுதல், கோ பூஜை செய்தல், பஞ்சகவ்யத்தை உட்கொள்ளுதல், எவ்வளவு நன்மை அந்த பசுவோடு சேர்ந்தது. இது அடுத்திருக்கும் மனிதனுக்கு கூட இவ்வளவு ஏற்றம் இருக்குமா கொடுக்கப்பட்டிருக்குமான்னு தெரியவில்லை. அதனால் இந்த பெருமைகளையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டே ஒவ்வொருத்தரும் பசுமாட்டை வளர்க்கலாம், தழுவி கொள்ளலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.